நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அநேகருக்கு பழக்கமான ஒரு சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது அடிக்கடி நாம் வாசிப்பதினாலே சில நேரங்களில் அதனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். இந்த நாளிலே 23 சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இதுள்ள சில கருத்துக்களை சொல்லி அதற்குரிய வசன ஆதாரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 23 சங்கீதம் முதல் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த நாளிலே முதலாவது குறிப்பு என் மேய்ப்பர். அன்பானவர்களே, மை ஷெப்பர்ட். இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு உடைமை என்னவென்றால் கர்த்தரை மேய்ப்பராக அளவிட்டால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு மெய்யான தெய்வத்தை எனக்குரியவராக, இதை ஆங்கிலத்தில் இஸ் மை பொசஷன். இந்த பூமியிலே எதை எதையோ நாம் நம்முடைய என்று சொல்லுகிறோம். அழிந்து போகிற பொன்னையும் பொருளையும், அழிந்து போகிற உலகத்தின் பல்வேறு காரியங்களையும் என்னுடையது என்று சொல்லுகிறோம். ஆனால் அவையெல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகக்கூடியவைகள், அவையெல்லாம் அசைந்து போகக்கூடியவைகள். இட் கேன் பி மூவ்ட் அண்ட் ஆல்சோ இட் கேன் பி பெரிஷ்ட். ஆனால் அசைக்கப்பட முடியாத ஒரே ஒரு சொத்து உலகத்தில் கர்த்தர். நண்பானவர்களே, இது பிறப்பால் வருவதல்ல, வாழ்க்கையின் இயேசுவோடு உள்ள அந்த உறவினாலே ஏற்படுகிற ஒன்றுதான். அதாவது என் மேய்ப்பர்,
இதை எல்லாரும் சொல்ல முடியாது. அவரோடு உறவு கொண்ட, அவரோடு வாழ்கிற, அவரோடு நெருக்கமா இருக்கிற அவர்கள் மட்டுமே சொல்ல முடியும். அதாவது என்னுடையது என்று நான் சொல்ல வேண்டுமானால் அதற்கு நான் கிரயம் செலுத்த வேண்டும். நான் கிரயம் செலுத்தாத ஒன்றை என்னுடையது என்று நான் சொல்ல முடியாது. என் மேய்ப்பர் அப்படியானால் அவர் எனக்கென்று ஒரு கிரயம் செலுத்திருக்கிறார். நானும் இந்த இயேசுவுக்காக ஒரு கிரயம் செலுத்திருக்கிறேன். கிரயம் செலுத்தாத ஒன்றை என்னுடையன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன பேனாவாக இருக்கலாம், ஒரு சின்ன எந்த ஒரு வாட்சாக கூட இருக்கலாம். என்னுடையது என்று சொல்ல வேண்டுமானால் ஐ மஸ்ட் பே த ப்ரைஸ். அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது கர்த்தர் என் மேய்ப்பர். இதை நான் சொல்லும் போது ஆண்டவருக்காக நான் ஒரு கிரயம் செலுத்திருக்கிறேன். இன்றைக்கு கிரயம் செலுத்தப்படாத வாழ்க்கை, அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கை, ஆழமில்லாத வாழ்க்கை ஒரு நாளும் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்ல முடியாத வாழ்க்கை. இரண்டாவது அதிலே ஒரு வார்த்தை வருகிறது, அன்பாளே தாழ்ச்சி இல்லை. அப்படியானால் ஆண்டவரை இந்த பூமியிலே தஞ்சமாய் கொண்டவர்களுக்கு தேர் வில் பி எ ப்ரொவிஷன். அதாவது வாழ்க்கையிலே தேவைகள் எப்போதும் சந்திக்கப்படும். ப்ரொவிஷன் என்ற வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால் உன் தேவைகளை சந்திக்கிறவர். உன் வாழ்க்கையின் அதாவது அடிப்படை தேவைகள், வேதம் சொல்கிறது அவர் தேவைகளை சந்திப்பார், ஆசைகளை சந்திக்க மாட்டார். God will supply only your need but not your greed. இன்றைக்கு அநேகர் ஆசைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆசைகள் அல்ல, அவர் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். ஆண்டவர் உன் மேய்ப்பராக இருப்பாரானால் there will be a divine provision. எல்லா நேரங்களிலும் பஞ்ச காலத்திலே, வறுமையின் காலத்திலே, எதிர்மறையான சூழ்நிலைகளிலே, வனாந்திரத்திலே தேவன் உன் தேவைகளை சந்திக்க முடியும். காரணம் என்னவென்றால் he is your provider. இதிலும் ஒரே சூழ்நிலையில் இருப்பதில்லை. எதிர்மறையான சம்பவங்கள், மேடு பள்ளங்கள், வாழ்க்கையிலே அமாவாசையும் பௌர்ணமியும் மாறி மாறி வருகிறது. வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வருகிறது. ஆரோக்கியமும் வியாதியும் மாறி மாறி வருகிறது. துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வருகிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் தேவைகளை சந்திக்கிறாண்டவர், there will be a provision. மூன்றாவது, கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டவர்களுக்கு there will be a position. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற பொசிஷன். ஆங்கிலத்திலே கிரீன் பாஸ்டர், ஹீ லை டவுன் இன் கிரீன் பாஸ்டர். கர்த்தர் உனக்கென்று ஒரு மேன்மையான ஸ்தானம், உனக்கென்று ஒரு மேலான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் விரும்புவதெல்லாம் பொசிஷன். அன்பானவர்களே, எனக்கென்று மேலான ஒரு இடம், மேலான ஒரு பதவி, மேலான ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொசிஷன் என்ன தெரியுமா? புல்லுள்ள இடங்கள். அன்பானவர்களே, இதை சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பதவிக்காக, பொசிஷனுக்காக ஏங்கி தவிக்கிற மக்கள் ஏராளம். ஊழியர்கள் கூட பொசிஷன் இல்லை என்றால் அந்த எந்த ஒரு ஊழியனுமே அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் அவன் அதை செய்வதில்லை. ஊழியர் கூடுகையிலும் இன்றைக்கு இங்க இருக்கிற போட்டி என்னவென்றால் எனக்கு ஒரு பொசிஷன் தேவை. பொசிஷன் இருந்தால் மட்டுமே நான் ஊழியர் கூட்டத்துக்கு வருவேன். பொசிஷன் இருந்தால் மட்டுமே நான் காரியங்களை செய்வேன். அதல்ல, அதையெல்லாம் அழிந்து போகிற பொசிஷன், அழியாத ஒரு பொசிஷன் இருக்கிறது. அந்த பொசிஷன் என்னவென்றால், அந்த ஸ்தானம் என்னவென்றால், அந்த இடம் என்னவென்றால் புல்லுள்ள இடங்கள். நான்காவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், அதாவது அமர்ந்த தண்ணீரண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுகிற ஒரு கர்த்தர். இதை அதே பொசிஷனிலே நான் பயன்படுத்த முடிய விரும்புகிறேன். அமர்ந்த தண்ணீர், இந்த உலகத்திலே அலசடிப்படுகிற ஒரு வாழ்க்கை, நீரோட்டமான வாழ்க்கை, புயலடிக்கிற வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில there will be a green pasture. உன் வாழ்க்கையில ஒரு பசுமையான புல்வெளி, உன் வாழ்க்கையில அமர்ந்த தண்ணீர். அன்பானவர்களே, இன்றைக்கு குழப்பத்தோடு இருக்கிறாயா? கலங்கி இருக்கிறாயா? என்ன செய்வது? எதிர்காலமே இருண்டு போயிருக்கிறதா? எந்த பக்கம் போவது? வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கலாம். குழம்பி இருக்கிற வாழ்க்கை, கலங்கி இருக்கிற வாழ்க்கை, வழி தெரியாத வாழ்க்கையிலே ஒரு தெளிவை கொடுக்கிறார். அதுதான் அமர்ந்த தண்ணீர். வேதம் சொல்கிறது பேதைகள் ஒரு நாளும் திசை கெட்டு போவதில்லை. ஏனென்றால் அவர்களை அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் விடுகிறார். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால்,
கர்த்தர் உன் வாழ்க்கையின் மேய்ப்பராய் ஆளுகிறவராய் ஆட்சி செய்கிறவராய் அவரே உன் வாழ்க்கையின் ஸ்தானாதிபதியாக இருப்பாரானால் உன் வாழ்க்கையிலே புயலடித்தாலும் அலைமோதினாலும் உன் வாழ்க்கையிலே யோர்தான் வந்தாலும் உன் வாழ்க்கை ஒரு தெளிவுள்ள வாழ்க்கையாய் உன் வாழ்க்கை ஒரு அமர்ந்த தண்ணீராய் உன் வாழ்க்கை காணப்படும். ஐந்தாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால் அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அப்படியானால் அன்பாவளே என் கர்த்தர் என் ஆத்துமா. இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை இட் இஸ் மை பர்சனல். இன்றைக்கு ஆண்டவர் பொதுவானவராக அல்ல எனக்குரியவராக, ஆண்டு ஆசீர்வாதங்கள் பொதுவானதல்ல அது எனக்குரிய ஆசீர்வாதங்கள். என் ஆத்துமாவை இங்கே நான் அழைத்து சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால் இன்றைக்கு உங்கள் நேசிக்கிற உலகம், உங்கள் பணத்தை நேசிக்கிற உலகம், உங்கள் பொருளை நேசிக்கிற உலகம், உங்கள் திறமைகளை நேசிக்கிற உலகம், உங்கள் ஆத்மாவை நேசிக்கிற மக்கள் மிக குறைவு. ஒரு ஊழியன் மட்டும்தான் ஆத்மாக்களை நேசிக்கிறவன், காண்டவர் மட்டுமே ஆத்மாவை நேசிக்கிறவர்கள். உங்கள் பணத்தை நேசிக்கிற மக்கள் ஏராளம், உங்களுடைய திறமைகளை நேசிக்கிற மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, உங்கள் திறமைகள் போனால், உங்கள் பணம் உங்களை விட்டு போனால் உங்களை நேசிக்கிற உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் திருமறை சொல்லுகிறது என் ஆத்துமாவை தேற்றுகிற கர்த்தர். அப்படியானால் அவருக்கு என் ஆத்துமாவை குறித்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஆதங்கம் இருக்கிறது. இன்றைக்கு அன்பளவிலே உங்களோடு இருக்கிற பலர் உங்களுக்காக இல்லை. They are with you but they are not for you. உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்காக இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வித்தான். ஆனால் இந்த வார்த்தை என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். அப்படியானால் என்னை நேசிப்பதை விட என் ஆத்துமாவை அதிகமாக நேசிக்கிறார். இன்ற ஒரு சின்ன கேள்வி, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, அன்பான கணவனே, அன்பான மனைவியே, அன்பான பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், உங்கள் ஆத்துமாவை நேசிக்கிற ஒருவர் இந்த பூமியில உண்டா? உங்களை நேசிப்பார்கள், உங்களுடைய திறமைகளை நேசிப்பார்கள், ஆனால் உங்கள் ஆத்துமாவை நேசிக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. அடுத்தபடியாக நான் சொல்லும் வார்த்தை, கர்த்தர் உங்கள் மெய்ப்பரா இருப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டு. There will be a progress. அதற்கு நான் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அதாவது என்னை நீதியின் பாதையிலே நடத்தி. ஆங்கில வேதாமத்திலே he leads me. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் என்னை அவர் முன்னேற செய்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் உங்கள் முன்னேற்றத்தை விரும்பவில்லை. ஒருவர் முன்னேறினால் அடுத்தவருக்கு பொறாமை, ஒருவர் முன்னேறினால் அதற்கு ஆயிரம் விளக்கங்கள். ஊழியங்களில் கூட ஒரு ஊழியன் முன்னேறி செல்லும் போது அடுத்த ஊழியனுக்கு பொறாமை, ஊழியனுக்கு ஏறி ஊழியனே. ஆனால் கர்த்தர் உன் மெய்ப்பரா இருப்பாரானால் ஒவ்வொரு நாளும் அவர் உன்னை முன்னேற செய்வார், முன்னேற்றி செய்வார், உனக்கு முன்னோடியா செய்வார். When the Lord is your shepherd, there will be a progress in your life. உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேங்கி இருக்கிற வாழ்க்கை அல்ல, தடுமாறுகிற வாழ்க்கை அல்ல, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையிலே முன்னேற்றம். அடுத்தபடியாக கர்த்தர் உன் மெய்ப்பரா இருப்பாரானால் உன் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய நோக்கம் வேதம் சொல்கிறது தம்முடைய நாமத்தின் நிமித்தம். அன்பானவர்களே, இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறையால் நான் படிக்க கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்தி. அங்கே தமது நாமத்தின் நிமித்தம், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்னை பற்றிய நோக்கம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம். இங்கே அழுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன், என்றைக்கு நீ அவரை ஏற்றுக்கொண்டாயோ, பிள்ளையாய் மாறினாயோ, அன்றைக்கே உன்னை பற்றி, உன் எதிர்காலத்தை பற்றி, உன் வாழ்க்கையை பற்றி, உன் ஊழியத்தை பற்றி அவருக்கு மகாபெரிய மேன்மையான நோக்கம் உண்டு. As a good plan and as a glorious plan and as a great plan. பெரிய நோக்கம், மகிமையான நோக்கம், ஆண்டவருடைய நோக்கங்கள் பெரியது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய நோக்கங்கள் வரையறுக்கப்பட்டவை. என்னுடைய நோக்கங்கள் அதாவது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்கிறது. ஆனால் என்னை உண்டாக்கினவர், என்னை படைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை அழைத்தவர், உங்களுக்கென்று உங்களை அழைத்த தெய்வம், உங்களுக்கென்று
பெரிய நோக்கங்கள், மகத்தான நோக்கங்கள், அறிவிடப்பட முடியாத ஆச்சரியமான நோக்கங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். தர் இஸ் அ கிரேட் பர்பஸ் இன் யுவர் லைஃப். அடுத்தபடியாக ஆண்டவர் உன் மெய்ப்பராய் இருப்பாரானால் உன் வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நூடிருக்கிறார். அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தர். அதற்கு நான் சொல்ல விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் கர்த்தர் மெய்ப்பராய் இருப்பாரானால் எல்லா நேரங்களிலும் அசைக்கப்பட முடியாத, மறுக்கப்பட முடியாத, உலகத்தால் தள முடியாத ஒரு மிகப்பெரிய சமாதானம் உனக்கு உண்டு. There is a divine peace in your life if the Lord your shepherd. கர்த்தர் உன் மெய்ப்பராய் இருப்பாரானால், திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அப்படியானால் பள்ளத்தாக்கு உண்டு, இருள் உண்டு, மரணங்கள் உண்டு, வியாதி உண்டு, ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே ஒரு மாபெரும் சமாதானம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆங்கிலத்திலே இது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, மை பீஸ் இஸ் யுவர் பீஸ். என் சமாதானம் தான் உங்கள் சமாதானம். இந்த சமாதானத்தை அவர் எங்கே பெற்றார்? அன்பானவர்களே, அவர் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும், புயல் காற்றிலும், அலைகள் மத்தியிலும், அதாவது கல்வாரியிலும், கெத்செமனேயிலும், தன்னை காட்டி கொடுக்கிற யூதாஸ் மத்தியிலும், தன்னை மறுதளித்த பேதுரு மத்தியிலும் அமைதி உள்ளவராய் அந்த சமாதானத்தை அவர் காத்தார். இப்படி சொல்லுவேனானால், அதாவது புயல் காற்றிலும் சமாதானத்தை காத்து கொண்டார், கல்வாரியிலும் சமாதானத்தை காத்து கொண்டார். அவர் கல்வாரியிலே பெற்ற அந்த சமாதானத்தை அவர் சொல்லுகிறார், அவருக்கு தருகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு உன்னை அணுகுவதில்லை. காரணம் என்னவென்றால், அது தேவனுடைய சமாதானம். இதைத்தான் ஏசாயா 26 முனை வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு. அன்பானவர்களே, இது அவர் பெற்ற சமாதானம், உனக்காக அவர் சம்பாதித்த சமாதானம். அவர் பிரச்சனை இருந்து, அதாவது வெளியே போய் அவர் தரவில்லை, அவர் பிரச்சனைக்குள்ளே கடந்து கொண்டு உனக்கும் எனக்கும் இந்த சமாதானம் தந்திருக்கிறார். He never jump out from the problem, he jump in the problem. அவர் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடவில்லை, அந்த பிரச்சனைகளை சந்தித்து அதற்குள்ளே கடந்து போய் அந்த சமாதானத்தை உனக்கும் எனக்கு வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக, கர்த்தர் உன் மெய்ப்பராய் இருப்பாரானால் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. There is a protection. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அன்பானவர்களே, தேவன் இந்த பூமியிலே உங்களோடு கூட இருப்பதானால் அது 1 கோடி பேருக்கு சமானம். அதாவது உன்னோடு 1 கோடி பேர் இருந்தாலும் தேவன் இல்லை என்றால் உன் வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. உன்னோடு யாரும் இல்லை, தேவன் மட்டும் இருப்பாரானால் அவர் 1 கோடி பேருக்கு சமானம். 1000 பேர் பக்கத்தில் இருந்தாலும் அது உனக்கு பயன்படாது. ஆண்டவர் ஒருவர் இருப்பாரானால் உன் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். There is a protection, ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கு அன்பானவர்களே, பணம் உனக்கு பாதுகாப்பு அல்ல, மக்கள் உனக்கு பாதுகாப்பு அல்ல, உலகத்தினுடைய அதிகாரங்கள் உனக்கு பாதுகாப்பு அல்ல, உன்னோடு கூட இருக்கிற ஆயுததாரிகளுக்கு பாதுகாப்பு அல்ல, கர்த்தரே உனக்கு பாதுகாப்பு. தேவரீர் என்னோடு கூட. அன்பார்களே, அவர் எல்லா நேரங்களிலும், நெருக்கத்து நேரங்களிலும், கலக்கத்து நேரங்களிலும், வாழ்வின் நேரங்களிலும், நீங்கள் வாழ்ந்திருந்தால் 1000 பேர் உங்களோடு இருப்பார்கள், ஆனால் நீங்கள் தாழ்ந்து போனால் உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, கணவரோ உங்களோடு கூட இருக்க தயங்குவார்கள். என்றால் ஒருவேளை அதுகளை பற்றி கொள்ளும். நீ ஆரோக்கியமா இருந்தால், நீ மகிழ்ந்திருந்தால் 1000 பேர் உன்னோடு மகிழ்ந்திருப்பார்கள், ஆனால் நீங்கள் பள்ளத்தாக்கில் நடந்து போகும் போது ஒருவரும் உங்களோடு கூட இருக்க மாட்டார்கள். என்றால் அந்த பள்ளத்தாக்கு என்னை பாதிக்குமோ என்கிற ஒரு பயம். ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு மிகப்பெரிய தெய்வீக பாதுகாப்பு. அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிறேன், அதுல போட்டு அறியப்பட்டிருக்கிறது, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த மோட்ச பிரயாணத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அலைகளும் திரைகளும்
கடந்து போகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை. இந்த புதிய பிரச்சனையிலே உன்னை வழிகாட்டி, உன்னை நடத்தி, உன்னை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறவர். இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், வார்த்தை அவர் கோலும் அவர் தடியும். அர்த்தம் என்னவென்றால், என்னை சரியான பாதையில், நான் செல்ல வேண்டிய பாதையில் என்னை நடத்தி செல்லுகிற நல்ல ஒரு ஆண்டவர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அவர் நல்ல போதகர், நல்ல ஆசான். அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அவருடைய அவரோடு கூட எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். அதாவது நான் பார்வையாளன் அல்ல, கர்த்தர் மெய்ப்பராய் இருப்பாரானால் நீ கர்த்தரோடு கூட ஒரு பங்குதாரராய் மாறுவாய். இவ்வாறு பார்ட்டிசிபென்ட் தேவரி, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன். அந்த பந்தியை நான் பார்ப்பதற்கு அல்ல, அந்த பந்தியிலே அவரோடு கூட நான் புசிக்க. இதைத்தான் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். கர்த்தர் உன் மேய்ப்பராயிருந்தால் நீ பார்வையாளராய் அல்ல, நீ அவரோடு கூட பங்குதாரராய். யூ பிகேம் அ பார்ட்டிசிபன் வித் காட், ஆண்டவரோடு உடன் பங்குதாரராய், உடன் சுதந்திரவாளியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இன்றைக்கு பார்வையாளர்கள் அதிகம் திருச்சபையிலே, ஆனால் பங்குதாரர்கள் குறைவே. கர்த்தர் என் மெய்ப்பராய் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதன் பார்வையாளராக இருக்க மாட்டான். இன்றைக்கு ஆலயத்திலே பார்வையாளர்கள் அதிகம், பங்குதாரர்கள் குறைவு. There are so many spectators but only few partakers. கர்த்தர் ஒரு மெய்ப்பராய் இருந்தால் you are not a spectator, you are a partaker. அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அவருடைய சமூகம் எப்போது உன்னோடு கொண்டிருக்கிறது. There is a divine presence with you. நான் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், சத்துருக்களின் மத்தியில், திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவருடைய சமூகம் உன்னோடு கூட எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் சத்துருக்கள் மத்தியிலே. இன்றைக்கு நீங்கள் சத்துருக்கள் வழியை கடந்து போகும் போது மக்கள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள், விலகி போவார்கள். ஆனால் இன் கர்த்தர் உன்மைப்பராய் இருப்பாரானால் அவருடைய சமூகம் எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் உன்மைப்பராய் இருப்பாரானால் அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார். God will prepare everything for you. அதாவது தமிழில் எழுதப்பட்ட வாக்கு தத்தம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவருடைய இன்னொரு கருத்து, அந்த நன்மையும் கிருபையும் எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தார். God prepare. ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணினவர், ஒரு அபிஷேகத்தை ஆயத்தம் பண்ணினவர், நன்மையை ஆயத்தம் பண்ணினவர், கிருபைகளை உங்களோடு இருக்கிறார். கடைசியாக there's a divine place. உனக்கு ஒரு மேலான இடம், அந்த இடம் தெரியுமா? அதாவது நான் நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். கடைசி வார்த்தை வாசிக்க கேளுங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் உன் மெய்ப்பராய் இருப்பாரால் உனக்கென்று ஒரு மேலான ஸ்தானம் உண்டு. There's a divine place. அந்த ஸ்தானம் என்ன? அவருடைய நித்திய வீடு. அது எதுவரைக்கும்? நீடித்த நாட்களாய். There's a divine place and there is a plenty. தமிழ் வேதாமத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த நன்மைக்கு அளவில்லை, கிருபைகளுக்கு அளவில்லை. ஏராளமான நன்மைகள், ஏராளமான கிருபைகள். கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், ஒரு நித்திய வீட்டை உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே என்னுடைய கேள்வி, கர்த்தர் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உன்னுடைய எல்லாவற்றுக்கும், ஆவிக்குரிய பொருளாதாரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, அந்த ரங்கத்துக்கும் உன் அரங்கத்துக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறாரா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், என் மெய்ப்பர். இது தனிப்பட்ட ஒரு உறவு, கிறிஸ்தவம் மதம் அல்ல, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. அந்த உறவிலே நாள்தோறும் வளருங்கள், வாழ்ந்து செழித்து நித்திய வீட்டிலே போய் சேர்கிறவரை அவர்களோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். என் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, அந்த பர்சனல் பொசேஷன், தனிப்பட்ட ஒரு சுதந்திரம், தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்று அந்த டிவைன் பிளேஸ், அந்த நித்திய வீட்டிலே போய் சேர்கிறவரை அவளை நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஜீவ வாக்கு ரத்தங்கள் வரைந்தன தான் இந்ததாலே ஸ்தோத்திரம் ஜபத்தோடு சொல்லுவோம் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார் திறந்தவாசல் சபை நம்பர் 65 பரமானந்த தெரு 7 கிணறு சென்னை 600001 தொடர்புக்கு 9841839287 மேலும் 044-431-3330 எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.